மாட்டியா நீ நண்பனா நான் காப்பாத்தியே தீர்வேன் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு என் கண்ணால நான் கண்ணால பாத்தே தீர்வேன் யாரடி உன கண்ணால நீ அடியா பாக்கறதுக்கு தகராறு பெருசாயிர மாட்டே இருக்குது போலீஸ் கூப்பிடலாமா டா கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட போலீஸ் அப்புறம் கூப்பிடலாம் சமன்னால் போட்டு கோறற द्रोहम புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது அவரோட ஆசை ஆமாங்க டேய் பழனிசாமி எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குளிச்சிட்டு புள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்ட்டா 4:30 மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்தறன்னு சொன்னது வாஸ்தவம் தானுங்க நானும் 9 மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சனுங்க 10:30 மணிக்கு புள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பார்த்தனுங்க பார்க்கி தானுங்க வணக்கம் சார் ஒரு மனுஷனை கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார் தண்ணி இருக்கு நீஞ்சியாவது வந்துருமா ஆனா அதே மனுஷனை பாறை கிணத்துல புடிச்சு தள்ளினா என்ன சார் ஆவும் பாறாங்கல்ல மோதி செத்து போயிடுவா சார் நான் விருப்பப்பட்ட ஆள நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கறத உங்க யாராலயும் தடுக்க முடியாது நீ வேணா வாடான்னு சொல்லலாம் ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா ஆசைப்படுறவங்களை சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்யா நீ போய் பழனிசாமி கூட்டி வா எஸ் சார் இன்ஸ்பெக்டர் உன்ன கூட்டி வர சொன்னாங்க சொல்லுங்க சொல்லுங்க பழனிசாமி தலைமணி பழனிசாமி என்னையாச்சு நீங்க தான் பழனிசாமியா ஆமாங்க நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சரை எங்க நீங்க பாத்துவீங்களோன்னு 4:30 மணிக்கு அடிக்க வேண்டிய பெல்ல இவர 3:30 மணிக்கு அடிக்க முயற்சி பண்ணார் தலைமணி ஏன் இப்படி செஞ்ச அவர் சொல்றதெல்லாம் உண்மையா ஏ நான் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதனால உனக்கு பொறாமையா ஐயோ என்ன பத்தி தப்பா நினைக்காத எல்லாம் நட்புக்கா நட்பு நட்பை நீ வாசிப்படுத்தி விட்டாய் இல்ல விட்டால இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை எல்லாம் வந்திருக்குமா நான் சந்தோஷமாக இருப்பேன் ஐயோ நான் சொல்றது உனக்கு புரியலப்பா வேண்டாம் அட போங்கயா தண்டபாணி வேண்டாம் வேண்டாம் தண்டபாணி நட்பு முறிந்து விட்டது விலகி செல் ஐயா எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க அட வேண்டாம்ப்பா என்ன சரித்த நாய் காட்டுங்க வேண்டாம் அட வேண்டாம்ப்பா தண்டபாணி அட வேண்டாம் சரி சிக்கிட்டு சிங்கடிங்கடா இன்ஸ்பெக்டர் என்னுடைய சரித்த நாயகியை அழைத்து வாருங்கள் ஆமாம் அந்த தரித்திர நாயகியை அழைத்து வாருங்கள் அவர் பியூருங்க அவருக்கு அவ்வளவு விவரம் ஆமாங்க இவர் ஹெட்மாஸ்டர் எல்லா விவரமும் தெரியும்ங்க நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர் முன்பு ஒரு காலத்துல எனக்கு நண்பராக இருந்தவரே உம்முடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது இன்ன கொஞ்ச நேரத்துல தெரியும் உனக்கா அது எனக்கான்னு ஆ அந்த வந்தாச்சே அந்த காவிய தலைவி அங்க பாரு அவர் வந்து விட்டாரா அவர் உங்களுக்கா காத்துட்டு இருக்க கொஞ்சம் தள்ளுங்க நானா லல 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 பஞ்சமே பிசாசு வந்துருச்சு கண்மா கண்மா டேய் இன்னைக்கு ஒரு முடி ஓரதா நான் வந்திருக்கேன் தைரியம் இருந்தா வெளிய வாங்க நான் பேசிக்கிறேன் உங்களை போடு கழிச்சிருக்கிறேன் உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா வந்தீங்க உங்க தலங்க உடம்பல இருக்காது டோ பாயங்க ஏய்மா வாயா ஏய் பயப்படுற வா வீட்டை சுத்தி பாருமா உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா மறுத்துட்டாவா இது என்னது அருவாள் வெட்னா என்ன வரும் சத்த வரும் இல்ல சீத்து ரத்த வரும் அது இந்த குண்டாவல பிடிச்சு மதுரை வேற கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன் நீ போய் சுத்தி பாருமா ஆமா உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா பயப்படு வாங்களாவா அத நீ கண்ணாலயே பாக்க போற டேய் எவனா சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா டேய் தடுக்காதீங்க இன்னைக்கு நான் போட்டுறேன் என்ன ஓங்க காமூட்டுக்குள்ள வந்து ரவு சுடுறே நீ ரவுடித்தனம் பண்றியா வடுவா கடிச்சு போடுவேன் கடிச்சு ரவுடித்தனம் பண்ணுங்கற ஆசை இருக்கறவன் அடுத்தவங்க காமூட்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு எதுக்குடா நீ கத்துன இல்ல அந்த ஒரு பிட் வாடகையாவது நானே வாங்கிக்கறேன் ஓய் அந்த ஆரிய இருக்கறவன் சொந்த வீடு வச்சிர கூடாது எங்களை மாதிரி வாடகை வீட்ல குடி இருந்திருக்கணும்
பழனிசாமி என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற அந்த ஒரு வீட்டை நம்பித்தார நாமளே இருக்கிறோம் அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வரணும்னு கேட்டியா யார் தச்சு தருவான் இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா இவனை கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான் என்னடா அது குண்டாவும் கையுமா பத்து வீடு பிச்சை எடுத்தீங்க மாதிரி இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு சே ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா ஒரு 50 பைசா போட்டுடு வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல இந்தா எடுத்துட்டு தொலை இந்த பாரு நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன் அதையெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரம் வை நாங்க ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துறோம் அவர் இருக்காரா அவர்னா எவரு உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே அது என்ன ஊர் பழனி ஆ அந்த பழனியில என்ன இருக்கும் சாமி பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி அவர்தான் எனக்கு வேணும் பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன் ஏனா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே ஆமா அவர் எங்க போயிருக்கார் டீ குடிக்க எப்ப வருவார் இப்ப வரோம் அவர் வந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க நான் அங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து குச்சண்டி என்ன கட்டி புடிச்சுக்கறேன் அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும் வாட் எ சன்ரைஸ்னா அது கொண்டுவே புரியல உனக்கு ஒண்ணு புரியாது வரடா நான் அங்க இருக்கேன் அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும் இந்த கடன் சொல்ற நாயகளை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன பதல ஒரு வாக்கே என்ன உன்ன தேடி ஒரு பொண்ணு வந்துச்சே யோ அழகான ஆண்கள் குடி இருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீ என்ன சொன்ன அந்த தெள்ளவேர் நாய் ரெண்டு பேரே டீ குடிக்க போறாங்கன்னு சொன்ன யாரா தெள்ளவாரி யாரா ஏண்டா பொறம்போக்கு யாரா அந்த பொண்ணு ஏதோ டீச்சர்னு சொல்லி என்னயா சொல்ற டீச்சர் யா யா ஏ வாழ்க்கையில ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறதோட வச்சி தெரியுமா தெரியாத வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சியா என் இதயத்தில் அட இதய நல்ல எண்ணனு வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா கட்டிடுமா ஓடுதல தூக்கில் தொங்கறது நீ தான் உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன் நாம் வாழ வேண்டியவர்கள் உங்களை காண ஓடி வந்தேன் இதான் அமைப்புங்கிறது நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன் தேடி வந்து அமைது பாத்தியா இதுக்கெல்லாம் ஒரு குடுப்புன வேணும்பா உன் அழகு முகத்தை காட்டு வெட்கமாக இருக்கிறது பரவாயில்லை காட்டு அத்தான் செத்தேன் நண்பா வந்துரு அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சுரோ பழனிசாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுடா பாரப்பா பழனி அப்பா பட்டணமா பட்டணமா ஸ்கூலுக்கு மூடிட்டு போறேன் நீ எதுக்கு வந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன் என்ன பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அவர் என்னடா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு என்ன உழைச்சிட்டாரு அது வேற விஷயம் தண்ணி இருந்தனால இல்லனா தவிடு பொடி ஆகிருப்பான் அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே 77 ஜென்மத்துக்கு எனக்கு தாண்ட குடுப்பின இல்லாம போச்சு ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன் என்னது டீச்சரா மூக்கு மூலமா லட்சணமா இருப்பா அப்ப காது வாயெல்லாம் கடை வாங்கி தான் வைக்கணும் அதெல்லாம் இருக்குதியா எங்க வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது ஓ கராத்தே ஸ்கூல் டீச்சர் அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படினு சொல்லணும் அப்படினா பழனிசாமியை கட்டிக்கிறியான்னு அர்த்தம் இது கூட தெரியாம தான் எங்களுக்கு பியூனா வச்சிருக்காங்களா ஐ வில் மேரி யூ கரெக்ட் சூப்பர் போற கராத்த ஸ்கூல பாக்குற வெற்றியோட திரும்புறேன் All girls, I will marry you. You, I will marry you. 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 All I will marry you. All I will marry you. ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்க நேரம் போக மத்த நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலக்சன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன அதுவும் உனக்காக தான் நீ அங்க வந்து பாரு கலரு பிகரு பிகரு கலரு
அரப்பன் தலையா சும்மா தான் இருக்கற இந்த சைடு கொஞ்சம் பாத்துக்கறியா பாத்துக்கறேன் பத்திரமா பாத்துக்க டீச்சர் சொல்றதுல உங்களுக்கு என்ன வேலை யாரா நீங்க நான் வந்து நாங்க டீச்சர் தான்ங்க டீச்சரா டீச்சரா இங்க வா வாங்க தாருக்கு முன்னாலயே தள்ளறேன் அந்த பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே அது நாங்க ட்ரில் மாஸ்டர்ங்க அது எப்படி நம்பர் அது நாங்க வேணா ஓடி காட்டுங்களா ஓட ஓட ஓடச்சுலி ஓடச்சுலி பார்க்கலாமா பார்க்கலாமா எங்க ஓடு பார்க்கலாம் பச்சம் ஓடியா பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ ஐயோ 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 பஞ்சாமி ஐயோ பஞ்சாமி என்ன எவனோ ஒருத்த அடிக்கிறதுக்கு பின்னால திப்பு திப்புன்னு ஓடி வர்றப்பா நான் தான் யாரு நீயா அட பாவி நான் தான் வரேன்னு சொன்னா பாதி வழியில இருந்தாலும் நான் சவகாசமா நடந்து வந்திருப்பல்ல எதுக்கு நீ முதுகு மேல ஏற மாதிரி ஓடி வந்த தனியா மாட்டிக்கிட்ட பெண்டை கழட்டிடுவானுங்களே அதான் கூட வரவனும் உன் கூட சேர்ந்து சிக்கிக்கணும் நல்ல எண்ணம்ப்பா இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல இனிமே உன்ன நம்பியும் பிரயோஜனம் இல்ல எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறாளே நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல ஒரு நல்ல டீச்சரா புடிச்சு காட்டு பாருங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்கா போ போ அங்க பல்லு பகுடு போன கழுவி தான் வருவா ரெண்டாம் தரமா வாக்குப்பட்டுக்கோ உன்னோட தயவெல்லாம் புடிச்சு காட்டும் பாரு என்ன மீனையா ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போ 12 வருஷம் ஆகும் உன் போட்டோவாமா சரி சரி இங்க இருக்கட்டும் இந்தாமா உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 3000 ரூபீஸ் பணம் கட்டணுமா 3000 ஆமா ஆமா இன்னும் 20 நாளுக்குள்ள பணம் கட்டியாகணும் சரிங்க சரி சரி சார் இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிற இடம் இதுங்க அங்க சிவசாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பாருங்க நீங்க தானே சிவசாமி என்ன விஷயம் சார் யாராச்சும் புதுசா டீச்சர் வேலைக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்களா இந்த பொண்ணுக்கு தான் ஒரு 20 நாள்ல போஸ்டிங் போட போறாங்க ஜாயின் பண்ணிடுவாங்க அட்ரஸ் தெரியுங்களா அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லிடணுமா நான் என்ன இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறனா இல்ல புரோக்கரா வேலை பாக்குறனா அந்த பொண்ணு அங்க போகுது நீ அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு போ அந்த போட்டோ கொடுத்துட்டு போ எனக்கு அந்த ஆட்டோ எங்க போகுது சொல்லிட்டு போயிருந்தேன் கேட்டு வச்சிருப்பேன் ஏ பாலோ பண்ணணுமா வேண்டாங்க பாடுவா பிச்சு போடுவேன் ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா பச்சை அந்த அறுவலை என்னது புதுசா லெட்டர் ஓ வாடகையை வாயில கேக்குறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் அட கடவுளே கடவுளே உனக்கு ஆனதே தப்பு உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா பேசாம அதெல்லாம் விட்டுற அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணு மாப்பிளை ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படி இப்படி அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப அந்த வரப்பட்டி காட்ல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன் என்னடா அது பழம் பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது பிச்சைக்கார பசங்கடா நீங்க சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன மஞ்சாரிசியா ஆமா கொண்டா போ என்னது ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் இங்க வீசிருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும் அவங்கள புடிச்சுக்க சொல்லு ஏங்க அவன் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறானே அப்புறம் என்ன பூவு பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க ஓ உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலனா நாளைக்கு மாப்பிள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமை காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா அவ்வளவு மோசமான ஆளோ தம்பி பழனிசாமி என் பொண்ணு கல்யாணம்
பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன் அடக தான் தரறது இல்ல கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியே தப்புதான் பொண்ணு கல்யாணம்னா நான் வந்தறேன் வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூடமாட வேலை செய்றேன் ரொம்ப நன்றி தம்பி அங்கெல்லாம் கட்டனது போக எத்தனை தான் கட்டுவேன் நான் வேணா மேல ஏறி கட்டறேன் நீ போய் சாட்டுவா போ வேண்டாம் நீ ஏணில ஏறினீங்கனா வேஸ்டியா வந்து நானே கட்டறேன்ங்க வாங்க 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 மச்சான் எப்போ நீங்க அவ அவ வேற ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு போயிருக்கான் அம்மணி அது கொஞ்சம் எடுத்து கொடு அம்மணி எல்லாத்தையும் கேட்டு போட என்ன வேணும் ஒரு ஏழை மிஸ் பண்ணிட கூடாது சாப்பாடு ஏப்பா சாப்பாடு வேணுமாப்பா நைட் சாப்பாடு உண்டு சாப்பிட வர்றதுக்கு இவ்வளவு நேரமா தோரணம் எல்லாம் கட்டியாச்சா போதுமா போறதுங்க போதுமா போறதுங்க போதுமா போறதுங்க போதுமா போறதுங்க போதுமா போறதுங்க இங்க வந்து மோர ஊத்துமா அம்மணி அந்த அளைக்கு மோர் வேணுமாமா அதை கொண்டு போய் வச்சுட்டு மோரை கொண்டு வந்து ஊத்து போ போதுமா போறதுங்க அட போதுமா போறதுங்க போதுமா போறதுங்க போதுமா போதுமா போறதுங்க போ டேய் போதுமா பாறா ஏன் இவ்வளவு சாப்பாடு வைப்பாங்க ஒரு மனுஷனுக்கு ஆ சரி நானா போட்டேன் போதுமான எத்தனை தடவை கேக்குறது சரி குழம்பு ஊத்துறத என்ன ஊத்துறது எனக்கு மோருங்க எம்மா மோர் போட்டு வந்து ஊத்து இந்த அளைக்கு மறக்காதீங்கப்பா வருது இந்தம்மா இந்த பாயசம் கொண்டு போய் அந்த அளைக்கு ஊத்து நான் மோர் ஊத்துறேன் அந்த ஆளுக்கு எனக்கு பாயசங்க பாயசம் ஏண்டா மோர் வேணும் கேட்டேன் இல்ல எனக்கு பாயசம் தான் ஏண்டா சாப்பாட்டுக்கு யாராவது பாயாசம் ஊத்தி சாப்பிடுவாங்களா எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தானுங்க உங்க ஊர்ல எந்த ஊர் உங்க ஊரு பாப்பநாயக்கு மலைங்க எங்க ஐயனும் கூட இப்படித்தானு சாப்பிடு ஐயனும் இப்படித்தானா நல்ல குடும்பம் வெத்தல போடுவியா ஐயோ இல்லங்க மாடு முட்டிரும் அக்கா நீங்க வந்து வெத்தல போடுங்க நான் குழந்தை பாத்துக்கறேன் ஏ போய் வெத்தல போடு எல்லாரும் அடடடடே நீ பாரு ஏய் சித்தி பாப்பா என்னமா என்ன இது பாரு ஓய் அங்க பாரு 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 குழந்தை பேர் என்னங்க பரமேஸ்வரி வேற ஜாதியா இருப்பானுங்க கேட்ட கவுண்டர் பையன் சொல்லுவாங்க அதான் கேட்டேன் நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் சரியில்லை கவனிச்சிருந்தா வர்றேன் போ ஆமா கவுண்டர் என்ன கூட்டம் காட கூட்டம் அதான பார்த்தேன் காட கூட்டம் நம்ம கூட்டம் அதான் பையன் துரு துருன்னு இருக்கிறான் பாப்பா நாங்க போனேம்மா வீட்டுல நல்லா இருக்காங்களா நல்லா பாத்தி என்ன எழுதி இருக்க பாப்பாத்தின்னு எழுதி இருக்கங்க பப்பாத்தின்னு எழுதி இருக்கு உட்டானி சப்பாத்தின்னு எழுதுவேன் நான் யாருக்குன்னு மொய்ய கொண்டு போய் திருப்பி வைப்பையா போல எந்திரி எந்திரி
என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொய் எழுத வேண்டியிருக்கு. சொல்லு இங்க வாமணி. என்னங்க குழந்தைய கொடுத்துட்டு போய் மொய் வச்சிட்டு வந்தே 11 மணி பஸ்ஸுக்கு போயிடலாம். சரிங்க சின்னம் நீ கவுந்து படி. மாரிமுத்து கவுண்டருங்க உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லொட லொடன்னு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாத? சரி தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாணம் வீட்டுல அந்த பொண்ணு பார்த்துட்ட பார்த்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ பேர் தெரியாத. அவங்க அப்பா பேர் ஊர் பேர் தெரியுமே? அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறே. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவா. இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கோம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். ஆயிரத்தி நானூறு பள்ளபாளைய பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீத்துருவண்டா. என்ன இருகூர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பாக்கலாம்? இல்ல இந்த பாரு, இந்த இருகூர் பள்ளபாளையம் பாப்பட்டி இந்த மூணூருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க விட்டாலும் வரமாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்துல. பொண்ணு பாத்துக்க பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். சித்தாட போட்ட சின்னமணி தேரு, சில்லன்னு பூத்த செவ்வாரளி பூவு, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலைதான். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். கலந்த முன்னூறு நிலவு, ஒட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான்.
வாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் செஞ்சாந்து குழம்பெடுத்து தீட்டி வைத்த சித்திரமே தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே தொட்டாலும் கை மணக்கும் தென்பழனி சந்தனமே தென்காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ ஈரேழு உலகில் ஈடாக யாரோ நெஞ்சோடு கூடு கட்டி கூவும் குயிலோ பாத கொருசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவளொருத்தி பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீர்சனத்தி கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் கட்டுடுத்தி அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி வந்தாச்சு கால நேரம் மாலையிடத்தான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லென்னு பூத்த செவ்வரளி பூவு செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சேலைதான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் இப்படியே போனா இருவர் வருங்களா வராதுங்க போனாத்தான் வருங்க ஏனப்பா யாருங்க இங்க வா என்ன ஆளு இன்னைக்கு கேட்டே இல்ல நானும் ஜோன்னல்ல ஒரு டேங்க் சொல் தெரியாது உனக்கு தேன்னு வடு படுத்திருக்கிறியோ வா காலங்காத்தால உன்னை பார்த்துட்டு போறாது கீர் விக்குது என்னாலும் தெரியல வா எங்க இருந்து போய் தேடுறது புட்டிக்கடையில கேப்போம் பால்காரம் பெல் அடிச்ச மாதிரி இருந்துச்சே கடல் யாரும் இல்லையா பாப்பா நேற்று செவ்வாய் கிழமையே வருவேன்னு நினைச்சேன் இன்னைக்கு புதன்கிழமை நல்லா இல்லைன்ட்டு வந்தியாக்கு எனக்கு அப்பவே தெரியுண்டா நீ வருவேன்னு கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு பாயாசமா கேட்கிறேன் மொய் வைக்கிற இடத்துல பேர் கேட்குறீங்களா அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு தானே வந்தேன் சாச்சா நாங்கள் ஒன்று அந்த மாதிரி ஆள் கிடையாது டேய் எருமை வாழை தூக்குதுன்னா எதுக்கு தூக்குதுன்னு எனக்கு தெரியாதாடா அது எதுக்கோ தூக்கிட்டு போது நானும் தூக்கி விட்டுங்க ஏதோ அந்த பிள்ளையோட வீடு நமக்கு தெரியும் சொல்லி அனுப்பிச்சு அந்த பிள்ளையும் வரும்னு வச்சுக்கோ நெய்யே நம்ம காடு கூட்டமா போச்சு கல்யாண மண்டபத்துல அப்படி இப்படி தெரிஞ்சவனா போச்சு பாயாசம் கேட்டவனாச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் புள்ளை பார்க்க வரல இல்ல புள்ளை பார்க்க வரலையான்னு கேட்டேன் பாக்குறேன் மூஞ்சி பார்த்தாவே தெரியுறதா கேஜி பிடிச்சி அலையறது கூப்பிடுமா கூப்பிடுங்க கூப்பிடுறதா நான் கூப்பிட்டுமா இல்ல நீ நமக்கு பேர் தெரியாது தெரிஞ்சா நம்மளை கூப்பிட விடுவீங்களா அம்சவேணே ஐயோ நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குதுங்க அங்க அப்ப வச்சு பேர் அது வச்சுட்டு போட்டுங்க சரி சரி புள்ளதானே முக்கியம் அம்சவேணே என்ன கவுண்டர் உங்க அப்பா பேப்பர் படிச்சிட்டானா படிச்சிட்டாருங்க அதை எடுத்துட்டு வா பாத்தியா ஐயோ சொல்லு ஒழுக்க
இதுக்குதான் அப்படியே சொன்ன கூப்பிட்டா வரும்னு. இது அந்த பொண்ணு பேப்பர் எடுத்துட்டு வரு, பக்கத்தால் நல்லா பாத்துக்க. என்ன மணி கப்ப வீட்டுல இருக்கானா? மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க. இருக்கட்டும், இந்த தம்பி தெரியுதா? தனந்தா கவட பைய காட கூட்டம் பஞ்சாமின்னு பேரு. நான் பழனி வாட போடன்னு கூப்பிடுறேன். ஹலோ பொண்ணு, பக்கத்தோட்டு பொண்ணு, டீச்சருக்கு படிச்சிருக்குது, என்சிசி எல்லாம் கூட முடிச்சிருக்குது. தப்பு எங்கறதால தண்டிச்சு கேக்குற பொண்ணு. தண்டிச்சு கேட்ட ரொம்ப பிடிக்கணும். நீங்க என்னமா சொல்ற? வாங்கப்பா போயா, காதுக்குள்ளமா. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு நாலு அப்பா பீட்டேன். இந்த பார், தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பன அப்பனத விட தெரிஞ்ச நீ அந்த குஞ்சு கவுண்டன் நாலு அப்பா அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்தது நடந்து போச்சு. இருவருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டர் பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையா. எது இருவூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றத பத்தியும் போறத பத்தியும் எனக்கு ஒண்ணு இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுவில நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி, அதை விட ஆயிரம் பொண்ணை தூக்கி போடுற, கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கா. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்கால்ட்டி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்டு சரிபடி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்ட சொன்னா? இது ஒருத்தர் சொல்லணுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த ரெண்டு காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? மூணாவது காரணம் நான் ஒண்ணு சொல்ற, நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ, பத்து காசு வெட்டல கொடுங்க. வெட்டலையா? என்ன அதே பள்ளிப்பேட் டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் மேல் வரேன். நான் இல்ல, நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல பள்ளிப்பா, உனக்கு நேரம் கரெக்டா இல்ல. வாழ்க்கை எங்கயோ போயிருங்க. நீங்க போய் ஒளிஞ்சால சொல்லணுங்க. இப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல தலை 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 தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்குதுங்க. அவங்க அப்ப கறிச்சட்டி மாதிரி இருக்கிறானுங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுங்க, இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தலையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படிங்களா? பின்ன எப்படிங்க? ஐயோ, இந்த பொறப்பிலேயே சந்தேகப்படுற நீ? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான். யோ, உன் கடை நாஸ்தி முண்டா. கவுண்டருக்குள்ள முண்டோடு திட்டுதுங்க அந்த பொண்ணு. குஞ்சு எங்க காணோம்? குஞ்சு பள்ளிப்பா, தெரிஞ்சவங்க யோ, கடை உன்னோடது தானே? ஆமா, உனக்கு என்ன வேணும்? இந்தா இத புடி. ஆளா நம்பர் பீடி உன்கிட்ட கிடைக்க நானே வாங்கிட்டு வந்துட்டேன்.
இங்க அம்சவனி டீச்சர்ன்ட்டு ஒருத்தர் டியூஷன் எடுக்கிறாங்களாம எப்படி அழகா இருப்பாங்களா நான் பார்த்தது இல்ல பொட்டிகளை வச்சிருக்க பார்த்தது இல்லையா சரி அவங்க வீடா தெரியுமா இதான் அவங்க வீடு இதானா எறும்பை எறும்பை அது அது கூவி கூவி பெருமை பெருமை நீதா அம்மணிய கசன பையனா ஆமாங்க டீச்சர் ஆமா நீ கணக்குல ரொம்ப வீக்னு சொன்னங்களே ஏதா சந்தேகம் வந்தா கேளு சரிங்க டீச்சர் உட்கார் பரவாயில்லைங்க டீச்சர் என்ன சந்தேகமா ஆமாங்க டீச்சர் வெரி குட் வா உட்கார் இதெல்லாம் சந்தேகம் இல்லைங்க டீச்சர் பின்ன கொஞ்சம் இப்படி திரும்புங்க டீச்சர் சொல்லுடா நல்லா திரும்புங்க டீச்சர் சொல்லுடா இந்த மாப்பிளை படத்துல ரஜினியும் அம்மலாம் இப்படி உரசிக்கிட்டே போடுவாங்களே அது என்ன பாட்டு டீச்சர் இதான் சந்தேகம் ராஜா ஆமா டீச்சர் என்ன நீ அடிச்சிட்டல என்ன நீ அடிச்சிட்டல நான் யாருங்கறத காட்டுறேன் சீக்கிரம் ஓட்றா இன்னைக்கு ரெண்டல வந்து பாத்துறேன் ஓட்றா நிறுத்துங்கடா வண்டிய இந்த வீடுதாமா நிறுத்து என்ன பத்தி அவளுக்கு தெரியாது நான் யாருன்னு காட்டுறேன் இப்ப எவரியாவா ஏமகன கை நீட்டி அடிச்சவா எதுக்காக மகன் அடிச்ச இது பாருங்க தப்பு செய்யறவங்களை திருத்த வேண்டியது டீச்சரோட கடமை அதத்தான் நான் செஞ்சேன் டியூஷன் சொல்லி கொடுக்கும் போதே இந்த பாடு படுத்துறியே பாத்திச்சாயிட்டா கொன்னே போட்டுருவாத்தா என்ன மிரட்டி பாக்குறீங்களா நாள் எழுத்து படிச்சவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அவகிட்ட என்னமா பேசி டேய் 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 சொன்னா கேளு நான் உடம்பான அவள ஒரே அடியா வீசிறேன் சொல்லு போடி வீசிக்கலாம்டா ஒரு டாக்டர் ஆகிறதுக்கோ வக்கீல் ஆகிறதுக்கோ காலேஜ்ல பாடம் சொல்லி தரங்க அது படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஆனா நான் அப்படி இல்ல குழந்தைகளுக்கு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சொல்லி தரேன் அது அதுங்க மனசுல பதிஞ்சாதா பின்னால அதுங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் என்கிட்ட படிக்கிறவங்க பெரிய தேச தலைவராவும் நாட்டுக்கு பெருமை தேடி தரவங்களாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நானா விரும்பி இந்த டீச்சர் வேலைக்கு படிச்சேன் வாழ்க்கையில கல்யாணம் ஒன்னு பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி லட்சியத்தோட இருக்கிற ஒரு பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா பள்ளிப்பா மஞ்சிக்கோட்டை வாரியம் படம் ரிலீஸ் ஆனப்ப எனக்கு வைத்தியந்தி மேல கல்யாண ஏற்பாடு நடந்தது தெரியுமா உனக்கு ஐயோ பின்ன கல்யாண மண்டபம் புக் பண்ணியாச்சு பொண்ணுக்கு புடவை எடுத்தாச்சு நகைநட்டெல்லாம் எடுத்தாச்சு ஏன் அம்சபேனியோட அப்பனும் கூட தான் எல்லாம் பச்சை பிடிச்சி மெட்ராஸ்க்கு போயிட்டுமல்ல அப்புறம் ஏறாம் வீட்டுக்கே மம்மேனியே போய் ஏறிட்டா அளவுக்காது புள்ளை வர சொல்லி சொல்லி புள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தா சின்ன பிரச்சனையில கல்யாணம் நின்னு போச்சப்ப அதுங்க அப்படி ஒரு பிரச்சனை அது வேற ஒண்ணும் இல்ல இப்ப எனக்கு வைஜெயந்தி மேல பிடிச்சிருந்தது வைஜெயந்தி மேலவுக்கு என்ன பிடிக்கல நீ சொன்ன மாதிரி பூ கட்டி பூஜையில வச்சு எடுத்து வந்திருக்கிறமா சாமி நல்லா கும்பிட்டுக்குமா என்ன கேட்றீங்க இல்ல இந்த பூவை நீ எடுக்க கூடாது நானும் எடுக்க கூடாது அம்மணி அதான் மூணாவது மனுஷங்க யாராவது தட்டுப்படுறாங்களான்னு பாக்குறேன் ஒருத்தர் இங்கானா வணக்கம் தம்பிய பார்த்தது இல்லீங்களே அசல் வருங்களா ஆமாங்க வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க எனக்கு இந்த அம்மன்னா ரொம்ப பிடிக்குங்க அத ஒரு காரியை கைகொண்டும்னு சொல்லி இந்த அம்மன் நினைச்சு தினம் மணி அடிச்சுக்கிறேங்க ஆனா இந்த அம்மனோட பார்வைதாங்க நம்ம மேல படவே மாட்டேங்கிறீங்க அவசரப்படாதீங்க தம்பி தினமும் வாங்க மனசுருகி வேண்டுங்க நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் இத பாருங்க இந்த அம்மா கூட மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நடக்குமா நடக்காதான் இருக்கிறாங்க இதுல ஒரு பூ எடுத்து கொடுங்க இல்ல வேற ஏதோ குழந்தை கூப்பிட எடுக்க சொல்லுங்க ஐயோ நானும் உள்ளத்தால ரொம்ப குழந்தைதானுங்க கொஞ்சம் அசக பசகா வளர்ந்துட்டு ஒழியுங்க அதனால ஒண்ணு தொந்தரவு இருக்காதுங்க நான் எடுக்கணும் என்ன வளவளன்னு பேச்சு பளிச்சுன்னு எடுங்க தம்பியோட ராசி உனக்கு வெள்ளப்பூ வந்திருக்குதுமா 3000 ரூபாய் பணம் கட்டினாதான் டீச்சர் வேலை கிடைக்கும்னு சொன்னேன் இப்ப இருக்கிற பண கஷ்டத்துல பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டு இருந்த உனக்கு எந்த வகையிலயாவது பணம் வந்து சேரும் நீ தைரியமா வீட்டுக்கு போமா
நாளை முதல் நம்மூர் மாரியாட்டா கோயில் மைதானத்தில் கொங்குநாடு தங்கம் சைக்கிள் சிங்கம் சைக்கிள் ஓட்டியிருக்கிறார். 3 நாட்கள் 72 மணி நேரம் இடைவிடாமல் சைக்கிள் ஓட்டப் போகிறார். அனைவரும் வந்து கண்டுகளியுங்கள். தினசரி இரவு சேலம் அன்னக்கிரியம் ஜில்ஜில் ரெக்கார்ட் நேர் நடைபெறும். கால தவறாதீர்கள், அனைவரும் வாருங்கள், கால தவறாதீர்கள். அண்ணன் மீசை மனைவர்கள் பேசுவார்கள். வணக்கம். ஆண்பார்ந்த ஆண்களே, ஆறுயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்த போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கூப்பிடுறேன். என்ன பழஞ்சாமி, நல்ல சாதி சனத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறிய? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுரா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையா இருங்க. நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி சாப்பிடாதீங்க. பழனிசாமி மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னா? சரி போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்து உடனே இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்க சில்லு தட்டி விட்டுருவேன். சுத்தி வருது ஒரு பொன்மணிய தேடி வருது, அடிவூர் கோலம் போவுமா இளஞ்சோடி ஆவுமா? அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே, ஐயனார் வீதியிலே வீதியிலே. பொன்னுமணி மங்காத தங்கமணி கிட்டாதையா, நல்ல கூறி நம்மூரு பச்சை கிளி சிக்காதையா. அண்ணாச்சி விட்டறதை என்னாலும் வெற்றி வெறும் நிக்காதையா. முக்காடு போட்டுக்கிட்டு உபாய பொத்திக்கிட்டு உட்காரியா, வட்டம் போடும் வாலி பத்தாத்து திட்டம் போட்டு பாடா, கேட்டு வாசனப்பூ பக்கம் வந்து ஆடாதா. கிட்டாதது கிட்டும் வர மல்லாடுற கில்லாட்டினா.
ஆசைதான் கொண்டாட்டி வேணும் இப்ப கொண்டான்னு கேக்குதடி என் ஆசைதான் லவ் பண்ணு நாடகமில்ல பிபு வள்ளி வேகாறு சைக்கிள் ஓட்டி சைக்கிள் பெரிய மகாராணி நினைப்பா என் கண்டிஷன் நீ மீறா என்னயா நீ நானு பாத்துக்கிட்டு இருக்கேன் மூணால என்ன சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்கறியே என்னுடைய ஆசைகளுக்கு யாராலும் மனை போட முடியாது இப்படி அண போட்டா இருக்கிற அணையும் உடைஞ்சு போயிடு நீ ரொம்ப பேசுற சில்லு மூக்கு உடைச்சு விட்டுருவேன் பாரு நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன் தெரியுமா அடி போடி புளியங்கொட்டை நீ என்ன கொப்பரே வந்தால என்ன துரத்த முடியாது பாக்குறியா 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 மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன் வாயா டா குஞ்சு கவுண்டரா அண்ணாவை கூப்பிடுறா நாளை வேற யாரும் இல்ல உங்கட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்கான துண்டக்கான 100 விட்டு வந்தல்ல அதுதான் இது பாரு அந்த 1400 ரூபாய் நீ குடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன் ஐயா குடுக்குற பேருக்கு நாளோ தெப்பம் இடும் நாளோ மச்சான் இங்கே அது ஏன் கூறு அடூர் தானம் யாவும் ஏது போம்பையா நீ விட்டு போயிட்டியல இதுக்கு தான் உங்கட சேர கூடாதுங்கிறது அட போடவன் வேலைய பத்திட்டு நீ ஏதோ மில்லுக்கு லீவ் போறன்னு சொன்ன கேட்டியா வந்து நம்ம வந்து வரக்கையா நீ வந்து வரக்கையா வாங்க பெரிய பிரச்சனை Oh!
சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியப்பா. பெட்டி கொண்டாரு உள்ள வாமா. அம்மணி யார் வந்திருக்காங்க வந்து பாரு. வாக்கா நேத்தே வரேன் சொன்னியே. யார் இந்த சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறது? அது ஒரு லூஸ். வேலை விட்டு கிடையாது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு. நீ உள்ள வா. நீ சாதாரணமா அவர லூசுன்னு சொல்லிட்ட. அவர் படிக்கலங்கிறதுனாலயே வாழ்க்கையில ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு லட்சியத்தோட இருந்தாரு. நானும் ஒரு டீச்சரா இருந்ததுனால என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. எங்க அம்மா அவர் படிக்கலங்கிறதுக்காகவே பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் படிக்கலன்னாலும் நான் படிச்சிருக்கேன்ல எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப எங்க அம்மா இல்ல இறந்து போயிட்டாங்க. என் மனசுல இருக்கிறத எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல. போட்டோ சமாதானா வீட்டுக்கு வந்து பாருங்க. இது அம்சவணியோட கழுத்தாச்சே. உங்க அபிப்பிராயம்? அபிப்பிராயம் என்னங்க? உங்களை மாதிரி ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உங்க அம்சவணி பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்கு பிடிச்ச ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அம்சவணியோட லட்சியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அவர் டீச்சர் வேலைக்கு சேர்றதுக்காக அவங்க அப்பானால கட்ட முடியாத பணத்தை சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல கட்டினேன். உங்களால முடிஞ்சா நான் நல்லவங்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்லுங்க. அதுக்காக நான் தான் ராத்திரி பகல சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல அந்த பணத்தை கட்டினங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாங்க. எப்போ உங்க தங்கச்சி நான் நேசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் இந்த லெட்டரும் போட்டோவும் என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லைங்க. பாருங்க. அம்சவணி என்னக்கா இங்க வா. யார் வந்துட்டு போறாங்கன்னு தெரியுதா? யாரை என் கூட சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அவர்தான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்கு. நாளைக்கு கடைசி நாள் திருவிழா. அந்த திருவிழாவில உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடு. அது ஒரு நல்ல முடிவா இருக்கட்டும். ஒன்னும் சேர்ந்து ஒன்னாகும் ரெண்டு விழி பார்வை ஒன்னாகும். பேசலாமா கொஞ்சம்?
உட்கார்ந்து பேசலாமா உட்கார்ந்து பேசலாமா கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா பொன்னோவியம் வாழ்நாளில் இன்பம் தந்து ஆனந்தம் கொண்டு வந்து வாழ்வோம் என்ற வாழ்த்தும் சொல்லும் இட்டு திசை எங்கெங்கும் கொண்டாட ஒட்டி வந்து நம் காதல் பண்பாட உட்கார்ந்து பேசலாமா கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா இன்னும் போல வந்த வாழ்வு இந்த நேரம் தாளக்குயிலே தாளக்குயிலே உட்கார்ந்து பேசலாமா கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா உட்கார்ந்து பேசலாமா நான் நல்லவன் உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆனா இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வரல ஒவ்வொரு போராட்டத்திலையும் நான் உங்ககிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கு இந்த கோயில நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வரலன்னா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் இல்லைங்க எனக்கு படிப்பறிவு இல்லைனாலும் என் மனசுல பட்டதை நான் யதார்த்தமா சொல்றேன் ஆணி அடிச்சு மாட்டுறதுக்கு இது போட்டோ இல்லைங்க மனசு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா மூணு கண்டிஷன் சொல்லுங்க முதல் கண்டிஷன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமோ நான் டீச்சர் வேலை தான் செய்வேன் ரெண்டு எக்காரணத்தை கொண்டோ நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன் மூணாவது கண்டிஷன் எங்க அப்பாவும் நம்ம கூட தான் இருப்பாரு நம்மளே ஒரு வார்த்தை சொல்லி எப்ப என்னைய உங்களோட சேர்த்துக்கிட்டீங்களோ அது ஒண்ணு போதுங்க நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் ஏன் எந்திரிச்சிட்டீங்க
கல்யாணத்துக்கு முன்னால நீ மூணு கண்டிஷன் போட்ட. இப்ப நான் மூணு கண்டிஷன் போடுறேன். அத நீ ஒத்துக்கிட்டாதா நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. முதல் கண்டிஷன், எந்த காரணத்தை கொண்டு நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. இரண்டாவது கண்டிஷன், நான் எந்த ஊர்ல சொல்லணும் அந்த ஊர்ல தான் நீ டீச்சரா இருக்கணும். மூணாவது கண்டிஷன், உங்க அப்பா கண்டிப்பா நம்மளோட வரவே கூடாது. நீ ஒரு தமிழ் பொண்ணா இருந்து நான் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நாளை காலையில 7 மணிக்கு கூட நீ புறப்படுற. அது ஒரு நாள் முடியாதுன்னா இப்படி ஒரு கல்யாணம் நடந்தத நீ மறந்துரு. தாலிகட்டுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். தாலிகட்டுக்கு அப்புறம் சொல்லாம சொல்லாம விட்டேன். சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை வச்சிருந்த ஒருத்தன் அங்க அடிக்கடி தீ விபத்து நடந்ததுனால குழந்தைங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு துரத்திட்டாங்க. ஊரை விட்டு ஓடி வந்தாவன் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டான். அவன் பேர் ஆண்டன். நம்மளை படைச்சவன் இல்ல, எங்களை அடிச்சவன். ஊருக்குள்ள ஜீப் வரும், யாரும் பள்ளிக்கூட போகக்கூடாது. ஆண்டவரோட தொழிற்சாலைக்கு வேலைக்கு போய் பட்டாசு மருந்து பட்டு கையெல்லாம் புண்ணாகி இருந்தாலும் வேலைக்கு போயே தீரணும். அப்படி போகாம இருந்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஏய் பசங்க வெளிய எங்க அவன் பசங்க? ஐயா பசங்க கையில பட்டாசு வெடிச்சு கையெல்லாம் புண்ணா இருக்கியா? அவங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா பதில பேசுறாங்க, பசங்களை விட்டுருக்கியா ஐயா? வேலைக்கு போகிறதப்பா, பட்டாசு கையில பட்டு கையெல்லாம் இப்படி புண்ணாயிடுச்சு. நான் வேலைக்கு போறேன், அவங்க உன்னை அடிப்பாங்கப்பா. அடிச்ச கூட பரவாயில்லப்பா. ஐயா ஐயா என்னம்மா, என் மகன் கைய பாருங்க. பதறாத 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 கொஞ்சம் பழனிச்சாமி வா. அந்த பெரியவர் நான் வந்துடுறேன் சொல்லியிருந்தேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லுப்போ. ஐயா என் மகனை 10 நாளைக்கு வேலைக்கு போக விடாம நீங்க தாயா பாத்துக்கணும். ஐயோ கையெல்லாம் வெந்து போயிருக்கேன். இந்த கையோட வேலைக்கு வர சொல்றாங்க ஐயா, என் மகனை நீங்க தாயா காப்பாத்தணும். ஏய் ஏடி சொல்லி மாட்ட போடி. ஏய் நாட வேலைக்கு வரல. நாட வேலைக்கு வரல போடா. ஏய் என்னப்பா அது, இப்படி முரட்டுத்தனம் நடந்துக்கிறீங்க? நீங்க செய்யற அநியாயத்துக்கு ஒரு ஒரு அளவே இல்லையா? யோ வைத்தியத்தை மட்டும் பாரு, ஜாக்கிரதை. அடிக்கடி மழை பெய்யும், புருஷையே போட்டு கொடுத்திருப்போம் உங்களுக்கு. மழை வந்தா நினைஞ்சிருவீங்க, நினைஞ்சா உங்களுக்கு காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்தா வேலைக்கு வர மாட்டீங்க. நீங்க எல்லாம் வசதியா வாழ்ந்துட்டு கட்டி கொடுக்கலடா, என் வேலை கெட்டிட கூடாதுங்கிறதுக்காக. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டா என்ன நினைக்கவே மாட்டீங்கட. ஏய் வண்டிடுற வாங்க முதலாளி, உங்களை தான் பார்க்க வரலான்னு இருந்தேன். நம்ம பட்டாசு கிடங்குல 10-30 பசங்க தீ காயம் பட்டு கையெல்லாம் புண்ணா இருக்க பாத்தியா? பாத்தேங்க. அத 2-3 நாள்ல சரி பண்ண முடியுமா? 2 நாளா? எப்படி ஒரு 10-15 நாள் ஆகுங்க. எது? ஆமாங்க, அதுக்குள்ள இந்த பையங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா
அதுக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க. இருக்கிறவ இருக்கட்டும், போறவும் போட்டும். போனான்னு வச்சுக்கோ, வரிசையா கூலி தோண்டி எல்லாரையும் போச்சிடறேன். அது மாதிரியே புது அஸ்திவாரம் போட்டுறேன். வரட்ட முதலாளி, அந்த பசங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்யறேன். அதுக்கு நான் டவுனுக்கு போனாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். முடிவு பண்ணி டீ காயத்து மட்டும் மருந்து வாங்கிக்க. இங்க போனானுங்க தெரியல, எல்லாம் மாயமா மறைஞ்சிட்டாங்க. நம்ம கையில சிக்காம எங்கடா போயிடுவானுங்க? இந்த வீதி பொம்பளைங்க எல்லாம் கொண்டு வந்து நடு தெருவில் நிறுத்தி அம்மனமாக்குங்கடா, பசங்க தன்னால வருவானுங்க. இதாண்டா ரத்த பாசங்கிறது, அம்மா கொண்ணுன்னா பையன் ஓடி வருவான், பையனு கொண்ணுன்னா அம்மா அலறிட்டு வருவாடா. இந்த பந்த பாசம் இருக்கிற வரைக்கும் 30 வருஷம் நடா, 3000 வருஷம் ஆனாலும் இந்த சாம்ராஜ்யத்தை நான் தாண்டா ஆள போறேன். கல்லறிஞ்ச பசங்களை சிட்டுக்குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ள அந்த ஆண்டவன், இந்த அராஜகத்தை பொறுக்க முடியாது. எங்க அப்பா போலீஸ்ல புகார் செஞ்சாரு, அதோட விளை அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எங்கேயுமே பார்த்தது இல்ல சார். பள்ளிக்கூடமே கிடையாதுங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் படிக்காம பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யறாங்க, கையெல்லாம் வெந்து போயிருக்கு. யாராவது படிச்சா வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவானா? இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல சார். எப்படியாவது இந்த பசங்க நீங்க தான் காப்பாத்தணும் சார். எல்லாரும் எந்திரிச்சு வெளில போங்க. ஊருக்குள்ள நீங்க பட்டாசு தொழிற்சாலை நடத்துறீங்க, அதனால பல குழந்தைங்க சாகுறாங்க. அதுவும் இல்லாம ஊருக்குள்ள யாருமே எழுத படிக்க கூடாதுன்னு நீங்க அராஜகம் பண்றீங்க. நீங்க செஞ்ச இந்த 3 குற்றத்துக்காக உங்களை கைது செய்ய சொல்லி இவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆளுகளை உயிரோட விட்டு வச்சா உங்களுக்கு எனக்கும் உள்ள வியாபாரமே பாதிக்குது. வழக்கம் போல அவனை தீர்த்து கட்டியிருங்க. படிக்காதீங்கடா படிக்காதீங்கடா சொன்னா கேட்க மாட்டீங்க. படிச்சா அறிவு வரும், அறிவு வந்தா கேள்வி கேட்ப, கேள்வி கேட்டீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொன்ன கேட்டீங்களா? இன்னைக்கு பாத்தியாடா, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தனா மாதிரி உனக்கு வெடி மாலையே சாத்திருக்கிறேன். டேய் கொளுத்துக்கடா இவன. அடிச்சுதான் அடி வாங்கி அவங்க கொடுத்த காசுல என் தங்கச்சிக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போவேன். நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனா கூட அதை பார்க்க மாட்டான். எனக்கு ஏதாவது ஆயிருக்கான்னு பாப்பா.
அம்மா கிடையாது நான் செஞ்சது ஏதாச்சும் உனக்கு தப்புன்னு தோணுச்சுனா நீ என்ன அடிச்சிருமா உனக்கு தான் தெரியுமில்ல நான் கோவத்தோட இருந்தா நிறைய சாப்பிட்டுருவேன் எதுக்கும் உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க என்னதான் என் முன்னால என் தங்கச்சி சிரிச்சாலும் நான் அடி வாங்கிட்டு வந்ததை நினைச்சு ராத்திரி எல்லாம் வாழுவா அதோட முடிவு எவன்டா எழுதுனது வாய தொடர்ந்து சொல்லுங்கடா படிச்சவ மட்டும் என்னடா சொல்ல போறான் காலையில சூரியன் உதிக்குதுன்னு சொல்ல போறான் சூரியன் உதிக்கிறதே கிடையாதுடா பூமி சுத்துது இத சொன்னா என்ன பைத்தியக்காரன் சொல்லுவான் முள்ளு மேல காலை வச்சிருவீங்க கேட்டா முள்ளு கூத்திடுச்சிருவீங்க அதனாலதான்டா உங்களை மாதிரி ஆள்கிட்ட நான் பேசுறதே கிடையாது யார் எழுதுனான்னு சாமி கிட்ட பூ போட்டு கேட்க முடியாது யார் எழுதியிருந்தாலும் சரி உதிக்கிற நில கைய விட்டுற வேண்டியதுதான் நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல படிக்கிறவன் எழுதுறவன் யாருமே இருக்க கூடாது ஆண்டவரே அங்க பாருங்க பழனிசாமி உன் தகுதி செஞ்ச காரியத்தை பார்த்திய யாரா இருந்தா ஒரு கை உள்ளபடி சொல்லிக்க என் தங்கச்சி எழுதுறதுனால நான் ரெண்டு கை உள்ள விட்டுருக்கேன் தங்கச்சி ஒண்ணு பண்ணிடாது என் தங்கச்சிக்காக நான் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் எழுத படிக்க தெரிஞ்ச ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என் தங்கச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா அநியாயமா அந்த ஆண்டவன் கொண்டுட்டான் அதுக்காக என்னால அவனை பழி வாங்கியிருக்க முடியும் ஆனா என் தங்கச்சி மாதிரி எத்தனையோ தங்கச்சிகள் படிச்சு அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக அந்த ஊருக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வரணும்னு எத்தனையோ வாதிகளை சந்திச்சு கூப்பிட்டு பார்த்துட்டேன் ஆனா அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உயிருக்கு பயந்துட்டு யாருமே அங்க வர மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண உயிருக்கு துணிஞ்சு கூட வரணும்னா
படிப்பறிவே இல்லாத இந்த ஊர்ல இது எப்படி என் தங்கச்சி எழுத படிக்க வச்சிருந்தது முதலாளி எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க ஒழுங்கா வேலை செய்யறானுங்களா செய்யறன் எத்தனை ரூபாய் பட்டாசு வச்சிருக்க 10 லட்சம் ரூபாய்க்குங்க அப்படியா சரி நீ ஒண்ணு பண்ண நமக்கு நல்ல கணக்கு கள்ள கணக்கு ஒண்ணு கிடையாது ஆமா நீ நேரா போய் 10 லட்சம் வசூல் பண்ணி அடிச்சு வந்துட்டு சரிங்க யாரோ ஒரு பொண்ணு தோல் பைய தொங்கப்பட்டு வர பாத்திய கனகு பிள்ள கதவு மூட சொல்லு நான் இந்த ஊருக்கு டீச்சரா வந்திருக்கேன் யார் நீ திருமதி பழனிச்சாமி அப்படின்னா உங்ககிட்ட கொத்தடிமையா கைகட்டி நின்னு வேலை செஞ்சாரே பழனிச்சாமி அவர் தாலி கட்டின பொண்டாட்டி இது என்னன்னு தெரியுமா உங்க எல்லார பொறுத்த வரைக்கும் இது வெறும் நல்ல சட்டத்துக்குள்ள இருக்கிற கரும்பலகையா தான் தெரியும் ஆனா உலகத்துக்கே ஒளி கொடுத்த தாமஸ் அல்வா எடிசன் ஹரிஜனங்களுக்கு புதுவாழ்வு கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் நம்ம இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி என்ன பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தலைவர்கள் எல்லாருமே உருவானது இதுல எழுத படிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எழுத்துரிமை இந்த ஊர் மக்களுக்கு தராம இருக்கிறது தப்பு அதை தடுக்கிறதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடையாது என் புருஷங்கிட்ட வீரமும் என்கிட்ட படிப்பும் இருக்கு அதை வச்சு இந்த ஊர் குழந்தைங்களுக்கு எங்களால பாட சொல்லிக் கொடுக்க முடியும் இது வரைக்கும் பள்ளிக்கூடமும் வீடும் ஒன்னாவே இருந்துச்சு இனிமே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாவே இருக்கும் வீடு உங்க சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கும் இவனா இங்கதா நீ முன்னாடி விசுவாசமா இருந்தியாமே ஆண்டவர் உன்ன மன்னிச்சிட்டாரு வந்து பாக்க சொன்னாரு வீடு கட்டுறதுக்காக அஸ்திவாரம் தோண்டி வச்சிருக்கேன் உங்க ஆண்டவன் கிட்ட போய் சொல்லு கூடி சீக்கிரம் அவனுக்கு அஸ்திவாரம் தோன்றுறேன் என்னடா சொன்ன ஏய் நீங்க 10 ஆளு நான் 1 ஆளு வீர விளையாட்டு பாக்குறீங்களா வீடு கட்டுறதுக்காக கல்ல கொட்டி வச்சிருக்கேன் கல்லெல்லாம் எடுத்து என் மேல வீசுங்க ஒரு கல்லாவது என் மேல பட்டுருச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் என் சம்சாரத்தை கூப்பிட்டு ஊற விட்டு போயிருந்தேன் அப்படி இல்லைன்னா கை வலிக்கிற வரைக்கும் வீசி பார்த்துட்டு முடியல கையெடுத்து கும்பிட்டு ஓடிடு நீ பாரு அங்க போய் தண்ணி மோந்துட்டு வா போகிற ஆளுக்கு ரூபாய் ஊத்தி விடுவான் ஆரம்பிக்கலாம் அப்புறம் தான் சொல்லியாச்சு இல்ல Thank you.
பாத்துட்டு இருந்த
உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க வைத்தியம் பாக்குறதுக்காக எனக்கு நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் பொறுப்படுறப்போ என் பிள்ளைகிட்ட இருந்து ஒரு தபால் வந்தது. சரி, பொறுப்பிட்டது பொறுப்பிட்டோம். இங்க வந்து யாருக்கிட்டயாவது காமிச்சு படிச்சுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க என்ன மாதிரியே யாருக்குமே படிக்க தெரியாதுன்னு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு தெரிஞ்சது. ஒரு வருஷம் ஆச்சு, இந்த தபால்ல என்ன எழுதியிருக்கு, என் பிள்ளை எப்படி இருக்கான்னு கூட தெரியல. உங்க பொஞ்சாதி படிச்சவங்கன்னு கேள்விப்பட்டேன். இத கொஞ்சம் படிச்சு சொல்ல சொல்லுங்க ஐயா. எனக்கு என் பிள்ளைய விட்ட ஆதரவுக்கு யாருமே இல்லம்மா. உங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம். உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வர நாங்க ஏற்பாடு பண்றோம். நீங்க போயிட்டு வாங்க. நன்றிமா. பெத்த தாய்க்கு பணம் அனுப்பாதவனெல்லாம் ஒரு மகனா? இனி அவன் நினைச்சாலும் அவனால பணம் அனுப்ப முடியாது. ஏன்? அந்த அம்மாவோட பையன் செத்து ஒரு வருஷம் ஆகுது. அவன் செத்துட்டாங்கிறதுக்காக அரசாங்கம் அனுப்பின லெட்டர் இது. படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் பெத்த மக செத்தது கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையே இந்த ஊர்ல தாங்க நடக்குது. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதா சொன்னேன். என்னைக்கு இந்த ஊர் குழந்தைகள்லாம் படிக்கிறாங்களோ அன்னைக்குதான் நமக்கு எல்லா விதமான சந்தோஷமும். நீ உள்ள போய் படுத்துக்க, எனக்கு கட்டில் எடுத்து வெளியே போடு. உருளைக்கிழங்கு என்ன விலைங்க? அதே விலைதாயா? ஆனா உனக்கு கொடுக்கறதா இல்ல, முதல்ல இடத்த காலி பண்ணு பாப்பா. முட்டுகோஸ் என்ன விலைங்க? அவங்க சொன்னதுல காதுல உழுகலையா? தரது இல்ல பாப்பா. கீரை கட்ட கீழவை உனக்கு தான் தரமாட்டேன்னு சொல்றமல்ல போப்போ. யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆண்டவன் கட்டளைய மீறி என் சாம்ராஜ்யத்துல அக்னி பிரவேசம் பண்ணுவ நீ ஒருத்தன் தான்டா? டேய், நான் பல பேரை பல விதமா கொலை செய்திருக்கேன்டா. ஏன் உன் குடும்பத்தையும் சேர்த்துதான். நீ சாக வேண்டியவன் தான், ஆனா அணு அணுவா சித்திரவதை பண்ணி தான் உன்னை சாகடிப்பேன். இங்க எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டு பேரும் பட்டினியா கடந்து தான் சாக போறீங்க. பழனிசாமி பள்ளிக்கூடம் நடத்த போறியா அல்ல பட்டினி கடந்து சாக போறியா? அத நான் பாக்கணும். நீ ஆழம் தெரியாம கால விடுறட. நீச்சல் கத்துக்கிட்டவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்ல. எதிர் நீச்சல் போட நாங்க தயாரா இருக்கு. ஆமா, காய்கறி எல்லாம் யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? நான்டா. நான் யாரு வந்திருக்காங்க பாரு. ஆமா, இந்த ஊருக்குள்ள யாருமே வர முடியாது. நீங்க எப்படி வந்தீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம கிட்டதான் நிறைய பேர் கடை வாங்கியிருக்கானுங்கல்ல, அதுல ஒருத்தர் இந்த ஊருக்கு தான் லாரி ஓடி தெரியுறா. இந்த 15 நாளாவே கடுவ அம்மனியை பார்க்க வரணும்ட்டு இன்னைக்கு தான் கொண்டு வந்து விட்டான். வரும்போது வெறும் கையோட வர வேண்டாம்ட்டு காய்கறி எல்லாம். ஏனமனே கதவத்தோரா ஏப்பா, உள்ள வர விடாம இப்படியே முடிக்கி விட்டுருவீங்களாட்டு இருக்குது. நாளைக்கு இருந்துட்டு போலான்ட்டு வந்தேனப்பா. ஒண்ணும் பிரச்சனையும் இல்லையே. ஏங்க, பெத்த தங்கப்ப மாதிரி இருந்த எங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி கேட்டதே தப்பு. என்ன கேட்டது தப்பு? நான் கேக்குற ஆளே கிடையாதுப்பா. கேட்காம உள்ள போறவன் தான். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு நேரத்துல இல்லனால ஒரு நேரத்துல சைட்ல போய் திட்டுவீங்களே. ஏங்க, அவரு உள்ள கூட்டிட்டு வாங்க. உள்ள போய் திட்டு இருக்கா? தமிழா ஆச்சுங்க. இதுல உள்ள தலைமெல்லாம் கேட்டு கடை எப்படி இருக்கு? கடையா? இருகூர்லயே ஒரே ஒரு புள்ளதான் அழகா இருந்தது. அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட. ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா? அம்மா, நீங்க கையில வேலை வேலைக்கு அனுப்பாதீங்க. ஐயா, நீங்களாவது கேளுங்க. அம்மா, இது பாருங்க. நீங்களாவது கேளுங்க. லாரிக்காரன் நம்பி வந்தோம்.
அவனையும் நாலு நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. என்னது பணம் 1400 ரூபாய் இருக்குதுங்க. தீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சுட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறதுக்கு பேர் அதானுங்க. ஓ, அப்படி சொல்றியா? நீ நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்கார் உட்கார், கடனை தான் திருப்பி கொடுத்துட்டியே, எத்தனை வருஷம் ஆச்சு. ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால ஏறி வந்தீங்க, நான் முன்னால ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட இல்லீங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. நீங்க புலம்பிட்டு இருந்தது நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு. இல்லீங்க, எனக்கு அந்த அருகதை இல்லீங்க. நீங்க அம்சவாடிய பாக்க வந்தீங்க. ஆமா. நான் பழனிசாமிய பாக்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிதான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க, அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு நாலு பேர் நிப்பானுங்க. ஆமா, இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். எங்க போயிருந்தீங்க? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க, சாப்பிட போல வாங்க. இரு, அம்சவேணு உள்ள படுத்திருக்குது, நீ வெளிப்படுத்திருக்கிற அது உட்கார சொல்ற. உட்காருங்க. திரு பழனிசாமி எல்லா விஷயத்தையும் சொன்னான். கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுக்க, பொம்பளைனா பொழுது விழுந்தா விளக்கேத்துறதுக்கு மட்டும் இல்ல, எந்தெந்த நேரத்துல விளக்கு அணைக்கணுமோ அந்தந்த நேரத்துல அணைக்கணும். உங்களோட விவகாரமா போயிடும் போல இருக்க. நீங்க பாருங்க, எங்களோட ஒரு புது கல்யாணம், எவ்வளவு ஆசை இருக்கும், அதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னைக்கு இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துக்கு பசங்க படிக்க வராங்களோ அன்னைக்குதான் எங்களோட முதலரவு மேற்படி சமாச்சாரம். சைக்கிள் எடுத்து லோ லோன் அலைஞ்சீங்க, அந்த கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நாங்கள வயசு குழந்தை ஆசை வந்து ஒண்ணு சேரலாம் நினைச்சாலும் கூட நீங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது. சேர விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு திரிகால வில்லனா இருப்பேன். உங்க தினமும் போயிருவா, நோண்டி தினமும் மாட்டிக்குவா, அப்படித்தானே? இன்னைக்கு லட்சியம் பீங்க, நாளைக்கு மூடுவாரு, போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இந்த குஞ்சு கவுண்டர்னுடைய நிலைமை என்ன? அது அது வந்து அம்சவேணி தான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லைன்னு இந்த ஊர் கோயில கற்பூரம் தான சத்தியம் பண்ணிருக்கு. அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து. உனக்காக இல்லைனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காக வாவது நான் சத்தியம் பண்ற வைடா கற்பூரத்தை. யாரோ உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊர் கோயில் சத்தியம் பண்ண வச்சிருக்காங்கடா. இப்படி விவரம் தெரியாத ஆளுங்களா இருக்கீங்களா? இந்த ஊர் சாமியார் செஞ்சு சத்தியத்தை காப்பாத்தலாம், ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து கை கால் விளக்காம செத்து போயிருக்கிற டேய். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதியிருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம். லாரிக்கார நம்மளை இந்த முக்கில வந்து உட்கார சொல்லி இருக்கிறான். முக்கில உட்கார்ற ஆளா நானு?
அடிங்க எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. ஐயோ, நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங், ஐ அம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங் கோயிங். பால்ல கலந்தாச்சா? ஆ, கொடுத்தாச்சு. கோ கொடுத்தாச்சா? ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு? ஆமாமா அதுதானு அழுக்காத விளையாட்டு. ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. மனசு இப்போ தந்தி அடிக்க, பட்டாள வீரனை தொட்டு மடக்க, கட்டான மாதுள மொட்டு வெடிக்க. சின்ன பொண்ணு ஆனோ காத்திருக்கேன் கண்மணியே காரணத்தோட. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. தாய் மேல பூ போட்டு படிக்கோமா புது பாட்டு? ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா. ஜல்லிக்கட்டு காலரடிதா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா.
உள்ள வேலிகளை வெட்டி விடவா. ஆத்திரமாகாது கொஞ்சம் மெதுவா, மத்த கதை நீ பேச நேரம் இதுவா. இல்லாத மூடுதான் சூடு கிளப்ப, வந்தாச்சு நேரம் தான் தூடு கிளப்ப. பொல்லாத ஆடி மாசம் புள்ள, ஆடி பாப்பம் புள்ள, வாடுகிற நேரம் இல்ல வாலிப புள்ள. செந்துல நீ ஒண்ணு தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வெட்டு படலாமா. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வால தொடலாமா. தாய் மேல பூ போட்டு படிப்பு மாத்துது பாட்டு. ஆமா ஆமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வால தொடலாமா. நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி வந்தீங்கிறது முதல்ல யோசனை பண்ணி பாருங்கடா. கேட்டா எவனாவது ஏதாவது கலந்து கொடுத்தா அதை குடிச்சிடறதாடா. அது இந்த தண்டபாடிதாங்க, மாரியாத்தா கோயில ஏதோ பாலாபிஷேகம் பண்ணதுன்னு கொண்டு வந்து கொடுத்தா, அது குடிச்ச ஒரு மாதிரி. குடிச்சோரு ஒண்ணு தப்பா நடந்துக்கலீங்களே? இல்ல இல்ல, தப்பாலாம் ஒன்னும் நடக்கல. என் வேஸ்டிதான் ரெண்டு தடவை கழட்டி வீசிட்டேன். நானுங்களா? ஆமா, நான் உங்க வேட்டி பிடிச்சு இப்படி எல்லாம் உருவி இப்படி பந்தாட்ட சுட்டு இப்படி போட்டு நான் சொல்றீங்க. நீங்க இனிமேல் நான் வேட்டியே கட்ட போறது இல்லடா. காலைக்கடல் முடிகிறதே ஒரு வேலை. கரடி நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மகாவித்தி இல்ல. இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன். நான் ரெண்டு நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கறி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா, பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன ரெண்டு கரடி சுத்துது? ஓ, அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா. இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்ல, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா, ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். அஜோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கக்கும். எது, ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடுந்தா, நான் சுத்துனது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வர நாயி சூப்பர் மார்க்கெட் வையே. கக்கே நோட் போட்ட கக்கே, நல்ல கக்கே. அப்பா பேரன்பா, அந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? பணமே கக்க மாட்டேங்கிற கக்கே, கள்ள நோட்ட கக்கீரா, நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன். ஐயோ கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ
பழனிசாமி பசங்களே இல்லாம முன்னே அடிச்சிட்டீங்க அறிவே இல்லாம சில பேர் நடமாடிட்டு இருக்கிறது இல்லையா அந்த மாதிரிதான் பரவாயில்ல நல்லாவே பேசுற ஏமா திருமதி பழனிசாமி அவர்களே ஊரே கேக்குற மாதிரி மணி அடிச்சிட்டு இருக்கிய என் பேச்ச மீறி ஒரு பய உள்ள வருவானா வந்தாதானே நீ பாடம் நடத்த போற பழனிசாமி இதெல்லாம் உன் பொண்டாட்டி எடுத்து சொல்லு உன்னை பத்தி ஏற்கனவே நல்லா எடுத்து சொல்லி அப்புறம் இந்த ஊருக்கு எடுத்து சொல்லி கொடுக்கலாம் தான் கூட்டிக்கிட்டே வந்திருக்கேன் ஏமா பொது பொண்ணு நீயாவது புத்திமதி சொல்லக்கூடாதுமா நொங்கு நொங்குன்னு அடிக்கிற இந்த நேரத்துல ரெண்டு பேரும் போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு என் தொழிற்சாலைக்கு வேலைக்கு ஒரு பையன் கிடைக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு தொழிற்சாலையெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறியா இருக்கு இருக்கும் ரோட ரோட கொடரை போய் பண்ணிட்டு அலைய போறவர் என்னவர் இப்ப பள்ளிக்கூடத்து பசங்களை கூட்டு வந்து காட்டுறேன் அம்மா திருமதி பழனிசாமி நீ ஒண்ணும் பயப்படாதடா உன் பொண்டாட்டி நான் ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் வயசு மாறி போச்சு அந்த கிரகெல்லாம் மறந்து போச்சு நீ போயிட்டு அண்ணா குழந்தைகள் என்ன எல்லாம் புறப்பட்டு இருக்காங்க சீக்கிரம் அனுப்பி பழி கொடுத்து நேரமாச்சு இதை பிரமிச்சிடுறேன் வெள்ளம் திங்கிற ஒருத்தன் வெள்ள சூப்பர் ஒருத்தங்கிற கதையா நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக எங்க பிள்ளைங்க சாகணுமா அர்க்காடி அர்க்காடி குழந்தைகள் எல்லாம் பழி கொடுத்து அனுப்பா உன் பிறந்தவன் காணகதி என் குழந்தைக்கு ஆகணுமா ஏய் எவன் நம்பிக்கை இல்லை உனக்கு பக்கத்துல பேசுறது கடதான் கதவு முன்னே ஏன் உயிர் இருக்கிற நம்பிக்கை இழந்துட்டீங்களா நம்பிக்கை இழக்கல ஆனா அதே சமயத்துல உன்னை இழக்க நான் தயாரா இல்லை அப்பா சாப்பிடு அப்பா நீங்க ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன் நீங்க முதல்ல சாப்பிடுங்க ஜெயில நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும் என் கையால சாப்பாடு போடுறேன் வாங்க சாப்பிடுங்க முதல்ல குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டோம் பர்வதி அவங்க எல்லாம் சாப்பிறது ஆசையா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என்ன குழப்பங்க இது ஊர்ல எல்லா புருஷங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வீட்டோட இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் காடு ஆறு மாசம் வீடு ஆறு மாசம்னு இருக்கீங்க அதான் முதல்ல கை நிறைய பணம் தரல அது சரி பணத்துக்காக என்ன வேணா செய்யறதுன்னா அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் பார்வதி எனக்கு கடவுள் பக்தி விட முதலாளி பக்தி தான் ஜாஸ்தி முதலாளி கடவுள் மாதிரி கடவுள் ஜெயிலுக்கு போனா மரியாதையா இருக்குமா அவர் சொன்னாலும் நான் போனேன் பார்வதி எனக்கு கொஞ்சம் சோறு போடு அப்பா எனக்கு தூக்க வர மாதிரி இருக்கு என்னப்பா இந்த நேரத்துல அப்பா மடியில படுத்து அம்மா எனக்கு போதும்மா சரி தட்டை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அப்பாக்கு அந்த சொம்பளை தண்ணி எடுத்துட்டு வா வைத்துக்கிட்டு போலாம் மறந்துடு எடுக்க மாட்டேங்க என்ன இந்த நேரத்தில் விளையாட்டு மறந்துடு எடுக்க மாட்டேங்க அம்சவாணி பாரு உனக்கு மட்டும் படிக்க தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக குழந்தை உயிரோட விளையாடாத மறந்துடுப்பா எடுக்க முடியாதுங்க எங்க குழந்தைங்களை பழி வாங்கிடாதீங்கப்பா காப்பாத்துறேங்க காப்பாத்துறேன் என்ன நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க குழந்தைங்களை பெத்தவங்க நீங்க தானே இந்த ரெண்டு பாட்டில்ல ஒண்ணுல விஷம் இருக்கு இன்னொன்னுல மருந்து இருக்கு இதுல சரியான மருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களை நீங்க காப்பாத்திடலாம் இல்லனா படிக்காததுனால நீங்க வருத்தப்பட வேண்டியிருக்கும் இதுங்க எடுத்துக்கங்க
என்ன பேச மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? குசுற போயிட்டா திருப்பி வருமாமா. உங்களை யாரா ஒத்தருக்கு படிக்க தெரிஞ்சா போய் காப்பாத்துங்க. இதங்க. எடுத்து போங்க. ஏன் இப்ப பேச மாட்டீங்க? இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணு ஆக கூடாது நீ இத்தனை பேர் வந்திருக்கீங்களே. இனி ஒரு நிமிஷத்துக்கு மேல இந்த குழந்தைகள் தாங்க மாட்டாங்க. ஆமா நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமைதா. போங்க போய் காப்பாத்துங்க. எடுங்க. அந்த குழந்தைகளை இப்ப நீ காப்பாத்தணும் என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணி கொடுக்கணும். யாரு? இந்த ஊர் ஜனங்க. என்னன்னு? நாளையில இருந்து பசங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லட்டும். அந்த குழந்தைகளை என்ன காப்பாத்துறேன்? இந்த குழந்தைகளை மேல சத்தியமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுப்பாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், இல்ல சரியா போயிடும். நீங்க நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். இந்த ஊர் பசங்களை படிக்க வர வைக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க. ஏன் அழறீங்க? எங்க அம்மாவா இருந்திருந்தா நான் காலில் விழுந்திருப்பேன். நீ என் பொண்டாட்டியா போயிட்ட. குழந்தைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னு இந்த ஊர் ஜனங்கள்லாம் சத்தியமே பண்ணி கொடுத்துட்டானுங்களே. வீணா ஊரை கெடுக்கிறதுக்கு எதுக்குடா ஒரு பள்ளிக்கூடம், அதை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. நாளைக்கு ஜிப் போறோம், எல்லாரும் மரியாதையா வேலைக்கு வந்து சேரணும். யாராவது டீச்சர் பேச்ச கேட்டு படிக்க போனீங்க என்னடா செய்வீங்க? எதை வேணாலும் சாதிச்சிடலாம் நினைக்காதீங்க. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்கறத இப்ப புரிஞ்சுக்குங்க. என்ன பள்ளிக்கூடம் எறியும் போது சந்தோஷமா கையை தட்டிட்டு வந்து நிக்கணும்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி 1008 பள்ளிக்கூடத்தை நீங்க எரிக்கலாண்டா, ஆனா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. பசங்க படிக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே பள்ளிக்கூடத்தை எரிச்சீங்க. நாளைக்கு இந்த பள்ளிக்கூடமே பசங்களை தேடி வரும். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. வாழ்ந்து முடிஞ்ச உங்களுக்காக இல்லைனாலும் பாய போற உங்க குழந்தைகளையாவது அனுப்பி வைங்க.
நீங்க யாரும் வெளிய வரலனாலும் பரவால நான் இங்க இருந்தே பாடம் நடத்துறேன் நீங்க வீட்டுக்குள்ள இருந்தே கேளுங்க மறக்கவே